எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஒரு ரூபா கூட பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு பிட்காயின் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம ஜஸ்ட்டு என்ன வேலை செய்யணும்னா, ஜஸ்ட் இதில் கொடுக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆட்ஸை நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் அதில் டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் டியூரேஷன் படி நீங்கள் அந்த ஆட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு பிட்காயின்ஸ் ஆட் ஆகிட்டே வரும் இந்த அக்கௌண்ட்டில். நீங்கள் வந்து இதை ரியல் பிட்காயினாக நீங்கள் ரியல் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுவும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணேன், ரீசெண்டாக கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணலை. அடுத்து ஒரு இன்னொரு விஷயம் வந்து நான் ஒரு 45 டேஸ் மேலே யூஸ் பண்ணாமட்டேன், அதனால் என்னோடய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். நீங்கள் 45 டேஸ் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணலை, ஏன்னா இந்த வெப்சைட்டை சஸ்பெண்டும் ஆகிடும். அவங்களே கொடுத்துருப்பாங்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுடைய பேமெண்ட் வந்து ரொம்ப ஹை லெவலாக இருக்குது. அப்போ நான் ஆரம்பத்தில் வந்து இந்த காயினுடைய வேல்யூ நான் விட்ரா பண்ணும்போது ஒரே ஒரு 70 ரூபா தான் கிடைக்கும். இப்போ வந்து 3800 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது சிங்கிள் பேமெண்ட்டாக. உங்களுடைய மினிமம் விட்ரா வந்து 3800. நான் விட்ரா பண்ணும்போது மினிமம் விட்ரா 70, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 70 ரூபா தான் என்ன விட்ரா பண்ண முடியும். அப்போ வந்து பிட்காயின் ரேட்டு ரொம்ப ரொம்ப லோவாக இருந்தது, உங்களுக்கே தெரியும். 4 லட்சம், 4.5 லட்சம், 7 லட்சம் தான் இருந்தது. ஜஸ்ட் இப்போ 1.5 ஹவர் தான், 1.5 இயர்ஸாக தான் இந்த காயின்ஸ் வந்து, இந்த பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட இப்போ 40 லட்சத்தை தாண்டிகிட்டு இருக்குது. இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட்டோடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பிட்காயின்ஸு இதிலேயே நீங்கள் அப்படியே ஸ்டேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணிகிட்டே வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் விட்ரா பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கை வேணும் நமக்கு, இதிலேருந்து ரியலாக பிட்காயின் கிடைக்குதா இல்லையான்னு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மினிமம் விட்ரா ரீச் ஆகிட்டு உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் விட்ரா பண்ணி பாருங்கள். 100% கேரண்டியாக உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு இது வித்தின் 1 வீக்குக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒர்க்கிங் டேஸில் எனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நாங்கள் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக இருந்தது. இப்போ இதோடய வேல்யூ எங்கேயோ இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வெப்சைட் இப்போ நம்ம சைன் அப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏர் சர்ஃப் அட்வர்டைசர் ஹெல்ப்னு இருக்குது. கீழே வந்து லாகின் சைனப்பில் 200 லாகின் 200 சைனப்னு இருக்குது. கீழே வந்து அட்வர்டைசர் லாகின் இருக்குது. நம்ம வந்து அட்வர்டைசர் இல்லை, 200 நாம் வந்து என் பண்ண போகிறோம். ஸோ 200 சைனப்பில் நீங்கள் கிளிக் பண்ணணும். முதல்ல 200 சைனப்பில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி, கன்ஃபர்மேஷன் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் ஓகே பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுங்கள். உங்களுடைய மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், ஓகேங்களா? ஓகே, இப்போ நானும் சைன் அப் பண்ண போகிறேன். ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டனால இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கும். இப்போ என்னுடைய மெயிலுக்கு ஒரு லிங்க் வந்துருச்சு, பிடிசி கிளிக்ஸு சைன் அப்லேருந்து. இப்போ பாருங்கள், நம்முடைய இந்த அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த லிங்க்கை எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு குரோமில் போயிட்டு நியூ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண உடனே நமக்கு அக்கௌண்ட்டு வெரிஃபை ஆகிடும். சைன் அப் கம்ப்ளீட், யூ கேன் லாகின், யூஸ் யுவர் மெயில் அண்ட் பாஸ்வேர்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் போய் 200 லாகினில் போகிறேன். இப்போ நான் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ என்னுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டிங்க நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னுடைய இமெயில் ஐடி வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய டேஷ்போர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இங்கே இருக்கு பாருங்கள், நம்முடைய காயின்ஸ் இப்போ நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, 0000 தான் இருக்குது, 0.something எல்லாமே 0 தான் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணால், சர்ஃப் ஆட்ஸ் இருக்கீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். சர்ஃப் ஆட்ஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து 7 ஆட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஆடுக்கு வந்து 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 0.00001 something பிடிசி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆடை கிளிக் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் ஆட் ப்ளே ஆகும். ஜஸ்ட்டு ஆடுனா ஒரு வெப்சைட் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் வந்து ஒரு 30 செகண்ட் ப்ளே பண்ணி முடிஞ்சோன்னே உங்களுக்கு அமௌண்ட் பே ஆகிடும். மொபைல் வந்து டெஸ்க்டாப் மோடில் போடுறேன், மொபைல் மோடில் ஓகே ஆகலை. ஓகே, இப்போ வருது பாருங்கள்.
ஓகே, இந்த மாதிரி ஆட் பார்க்கும்போது நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் ரீச் ஆனாலும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் மினிமம் விட்ரா அமௌண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ டேஷ்போர்ட் போயிடலாம். டேஷ்போர்ட் போயிட்டு இப்போது விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், விட்ரா கிளிக் பண்ணுறேன். விட்ராவில் போயிட்டு நம்ம இங்கே பிடிசி காயின் அட்ரஸ், நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் பிடிசி காயின் அட்ரஸ் வச்சுருக்கீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சுடைய பிடிசி காயின் அட்ரஸை காப்பி பண்ணிங்க, பேஸ்ட் பண்ணிங்க. ஐம் நாட் ரூபா கொடுத்துட்டு நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிட்காயின் வந்து உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக விட்ரா ஆகிடும். டேஷ்போர்ட் போவோங்க. இதில் மினிமம் விட்ரா வந்து 0.00 something ஷோ பண்ணுறாங்க, 0.100 something எம்எம் வரும். ஓகே, நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணல. இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் வரீங்க, இங்கே இருக்குது பாருங்கள், பிடிசி பேலன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேமெண்ட் எவ்வளோன்னு, இப்போ மினிமம் பேமெண்ட் அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எர்னர் அட்வர்டைசர் முதல் இருக்குது, செகண்ட் வந்து எர்னர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைசர் வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து எர்னர் தான். ஸோ எர்னரில் போகலாம். எர்ன் அப் டு 0.00003 எம்பிடிஸ் பெர் கிளிக்கு. மினிமம் பே அவுட் தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.10000 எம்பிடிசி. நீங்கள் ரெஃபர் பண்ணுறதே உங்களுக்கு வந்து அவங்க என் பண்ணுறதுலேருந்து 40-80% கமிஷன் கிடைக்கும். உங்களுடைய ரெஃபரல் ப்ரோக்ராம்கில் ஜாயின் பண்ணுறவங்க என் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணி பண்ணுறதானோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற எம்பிடிசியோடைய வேல்யூ இன்றைக்கி எவ்வளோன்னு பார்க்கலாம். மினிமம் நீங்கள் ரீச் ஆகிறீங்களா அந்த எம்பிடிசியோடய வேல்யூ? பிடிசி இதில் வந்து தவறாக காட்டுது கூகுளில். இப்போ உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போய் காட்டுறாருங்க, எம்பிடிசி டு ஐஎன்ஆர்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள், 1 MBTC. எம்பிடிசினா மினிட் பிடிசி. இங்கே ஷோ பண்ணலாம். இப்போ நம்மளுடைய மினிமம் எம்பிடிசி 0.100004. ஓகேங்களா? இல்லை ஆ ஓகே, 0.100004 கிட்டத்தட்ட 3794 வரைக்கும் நம்ம என் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.